Welcome to science class from 4th standard. Today we are going to see a topic, changing time. Yes. So time how to spend. Every time spend pannano waste pannakudadu illaya time is precious abindrathu namakku therinjirukku. So nalle nariya proverbs irukku. Time is gold. காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி. எஸ், ஸோ அவர் டாப்பிக்கில் சீட்டான்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ எந்த லெவலுக்கு அவர் சேஞ்ச் ஆகிருக்காரு, அவருடைய வாழ்க்கையில் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு சேஞ்ச் ஆகியிருக்காரு. ஸோ அது எதனால் டைம் அவர் என்ன பண்ணலை, வேஸ்ட் பண்ணலை. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸ் இருந்தது, ஒரு வைக்கோல் மூங்கில் மரத்தை வச்சு மேக் பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸில் இருந்தாங்க. ஸோ ஒரு குக்கிங்க்கு கூட அங்கே ஒரு கிச்சன், குக்கிங் பண்ணுறது கூட ஒரு கிச்சன் இல்லாமல் அதே பிளேசஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்து ஒரு பக்கம் குக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் அவருடைய ஒர்க்னால் நெக்ஸ்ட் மோர் சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு ஹவுஸ் சேஞ்சு, நெக்ஸ்ட்டு மோர் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இவங்க மோர் சேஞ்சஸில் பார்த்தோன்னே எப்படி தெரியுது நமக்கு, நியூவாக ஒரு ஹவுஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணி பக்கா வச்சிட்டாங்க இல்லையா. சரி வாங்க பார்த்தோம். எஸ், மோர் சேஞ்சஸ். டுடே நான் பார்க்க போகிறது அவருடைய லைஃப்பில் நடந்தது, ஐ மீன் அனைத்து அடுத்த கட்ட ஒரு வழியாக தான் வந்து மோர் சேஞ்சஸ். மை டூ சன்ஸ் ஆண்டியா டாட்டர்ஸ் வேர் போர்ன் இன் தட் ஹவுஸ். அவருடைய ரெண்டு சன்ஸ் ஒன் டாட்டர்ஸ் வந்து இங்கே இந்த ஹவுஸில் தான் என்ன பண்ணாங்க, பிறந்தாங்களாம். டைம் பாஸ், காலங்கள் என்ன போயிடுச்சு, டைம் போயிடுச்சு. டைம் என்ன பண்ண முடியாது, திரும்பி வாங்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தா டைம். டைம் ஒன் பாஸ் நாட் ஒன் கெட் இட் பேக் அப்படின்னு வாங்க, போயிடுச்சு அப்படின்னா திரும்பி அதை கொண்டுட்டு வரைய முடியாது. சரி ஓகே. த சில்ட்ரன் கம்ப்ளீட்டட் த ஸ்டடீஸ். ஸோ அவளுடைய குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்டீன் இயர்ஸ் எகோ அவர் டாட்டர் சிமி காட் மேரிட் அண்ட் மூவ்டு டு பல்வல். வென் ராஜு வாஸ் டு கெட் மேரிட், வி ஃபீல் தட் வி ஷுட் கெட் த ஹவுஸ் ரெடி ஃபார் த நியூ பிரைட். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஸ்டடிங்கை முடிச்சுட்டு ஒரு 15 இயர்ஸ் அப்புறம் அவங்களுடைய மகளுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வென் ராஜி வாஸ் டு கெட் மேரிட், அவரும் என்ன பண்ணிட்டாரு, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நியூவாக ஒரு ஹவுஸும் ரெடி பண்ணிட்டாங்க. பை தென் எவ்ரி ஒன் வாஸ் யூஸிங் பேக்ட் பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹவுஸ் மேக் பண்ணியிருக்காங்க. வி ஆல்சோ யூஸ் சம் ஃபார் த வால்ஸ் அண்ட் புட் யார் லிண்டில் ஃபார் த ரூஃப். We use the marble sticks. So, house come before time, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவுடக் அண்ட் சாண்ட் போட்டு கிளே கூட கவுடக் ஐ மீன் சாணத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை வச்சுருந்தாங்க, மண் வீடு. பட் நாவ் அவங்க எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க, மார்பிள்ஸ் யூஸ்ட் மார்பிள் சிப்ஸ் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அண்ட் சிமெண்ட் ஃபார் யா ஸ்ட்ராங் அண்டு ஃபேன்சி ஃப்ளோர் மாடர்னா. ஸோ சம் பிளேசஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வால்ஸ் ஃபுல்லாகவே இந்த மார்பிள்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, அழகாக சிமெண்ட் போட்டு ஸ்ட்ராங்காக அதை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு பிரம்மாண்டமாக தெரியும். இந்த டாய்லெட் வி குட் பைப்ஸ் டு டேக் அவே த வேஸ்ட். ஸோ அந்த டாய்லெட்டு செப்பரேட்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு ஒரு பைப் கூட வச்சுட்டாங்க. த கிச்சன் வாஸ் மே பிகர். ஸோ
பார்ட் ஒன்ல நம்ம அவங்க வீடு பார்க்குறதப்ப கிச்சன் சின்னதாக இருக்கும், அந்த கிச்சன்லேயே அவங்க குக்கிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க மேட்டில் ஸ்டிட் பண்ணி ஈட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நவ் சேஞ்சிங் ஹவுஸில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிகர் கிச்சன். நவ் ராஜஸ் வைஃப் டஸ் நாட் யூஸ் த கே சுல்ஹா. சுல்ஹா மீன்ஸ் மண் அடுப்பு. கேனா மண், சுல்ஹானா அடுப்பு. மண் அடுப்பு அவங்க யூஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. ஷீ ஸ்டாண்ட்ஸ் வில் குக்கிங் அந்த கேஸ் ஸ்டவ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நின்றுட்டு சமைக்கிறாங்க. நம்ம ஹவுஸில் நம்ம மம்மியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி தானே இருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் தான் மண்ணடுப்பு விறகெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், கெரோசின் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது கேஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ராஜோட வைஃப்பும் கேஸ் வச்சு யூஸ் பண்ணி குக்கிங் பண்ணுறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட், சீயிங் நியூ திங்க். மை யங்கர் சன் மோட்டு, அவருடைய சின்ன பையன் moved to Delhi when he got a job. அவருக்கு அவங்களோட சின்ன பையனுக்கு டெல்லியில் வேலை கிடச்சிருக்கு. Now he stays with his family. Suman and I stay with Motu for some months in a year. And with Raju is Sahana for the rest of the time. On the way to Delhi for Sohana, we go through Kurkhan. So many big high-rise buildings have come up there. ஸோ அவங்க டெல்லியெலாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, பார்க்கும்போது இந்த ரொம்ப ஹைட்டாக பில்டிங்ஸ் எல்லாம் இருந்து தான். ஃபியூ இயர்ஸ் இகோ ராஜி ரினோவேட்டட் த டாய்லெட். ஸோ 5 வருஷத்துக்கு இனோவேட்டட் டாய்லெட், டாய்லெட் மட்டும் அந்த பாத்ரூம் அண்ட் த பாத்ரூம், டாய்லெட் அண்டு பாத்ரூம் ரெண்டும். ஹீ யூஸ்ட் கலரீடு டைல்ஸ் இன் ஈஸ் பாத்ரூம். என்ன பண்ண, கலர்னா டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டைல்ஸ் பாத்ரூம். இமேஜின் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி ஃபார் எ பிளேஸ் டு ஹாவ் எ பாத். கொஞ்சமாக யோசிச்சு பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய என்ன பண்ணுற, கலர் பண்ணுறாரு நிறைய அந்த டாய்லெட்டுக்கே, குளிக்கிற டாய்லெட்டுக்கும் டாய்லெட்டு பாத்ரூம்க்கு இதுக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு டெக்கரேட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெருசாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஐ ஆம் நவ். ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு, பண்ணார் அப்படின்னு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறாங்க, ஐ ஆம் நவ் சித்தாண்டஸ் சொல்கிறார், நவ் 70 இயர்ஸ் ஓல்டு. 20 வயசு ஆயிடுச்சு. இன் ஆல் திஸ் இயர்ஸ், என்னுடைய எல்லா வருஷத்துலேயும் ஐ ஹாவ் சீன் ஸோ மெனி சேஞ்சஸ். ஸோ அவர் என்ன பண்ணார், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சேஞ்சஸை பார்த்தேன். ஈவன் மை ஓன் ஹவுஸ் ஐ டோன்ட் நவ் வேர் மை சில்ட்ரன்ஸ் வில் வான் டு லிவ் அண்ட் ஹவ் தேர் ஹவுஸ் வில் பி. ஐ வண்டர் தட் த ஹவுசஸ் ஆர் லைக் இன் தேர் ஆர் ரசிகான் டுடே. அண்ட் ஹவ் அபவுட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் வில் தே. ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு மாற்றங்களே இல்லை. ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய எல்லாருமே வந்து நான் விட்டுட்டு டெல்லிக்கு வந்தேன். ஒரு டென்ட்டில் தங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சேஞ்சஸாக ஒரு அந்த வைக்கோல் போட்ட வீட்டில் தங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒன் என்ன பண்ணாங்க, ஒன் சேஞ்சஸாக நியூ ஹவுஸ் மேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு மோர் சேஞ்சஸ் அப்படின்ட்டு ரூஃப் எல்லாம் போட்டு நல்லா பிரிக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு ஹவுஸ் மேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சீயிங் நியூ திங்ஸ், நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஓகே, வாட் மெட்டீரியல் ஹவ் பீன் யூஸ்ட் இன் மேக்கிங் யுவர் ஹவுஸ்.
ஸோ ஒரு ஹவுஸ் மேக் பண்ணணுன்னா வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க? பிரீக்ஸ், சிமெண்ட், சாண்ட், கான்க்ரீட், வுட் அண்டு அயன் ராட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் த மெட்டீரியல் ஃப்ரம் விச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் இஸ் மேட், இஸ் த எனி டிஃப்ரென்ஸ் ரைட் அபவுட் இட்? சாண்ட், பிரிக்ஸ், சிமெண்ட்ஸ் அண்டு அயன் ராட்ஸ். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் டு யூ திங்க் சிட்டண்டஸ் கிராண்ட் சில்ட்ரன் வில் லிவ் இன்? தே வில் லிவ் இன் த ஸ்கேஸ் கார்பஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் டைம் அப்படின்றது ஒரு ப்ரெஷியஸ். ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் என் டைம், என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு, என்னுடைய என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்ட்டு நம்மளுடைய லெவல் என்ன ஆகிட்டே இருக்கணும், ரீச் ஆகி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேயா? சரி ஓகே, என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரே பிளேசஸில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை லேர்ன் பண்ண முடியாது. ஓகே சரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அடுத்த கட்ட ஒர்க் என்ன அப்படின்றத யோசித்து யோசித்து நம்மளும் நம்மளுடைய சேஞ்சிங் என்னென்ன அப்படின்றத நம்மளும் என்ன பண்ணணும், ரீச் பண்ணி நம்ம அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணி போகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.